ஹாய் வியூவர்ஸ், வெரி 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 யம்மியான செம்ம டேஸ்டியான ஃபேவரட் டிஷ் ஆகிடும். ஒரு முறை இந்த பொடி நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டா மறுபடியும் இந்த பொடி இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு சூப்பரான ஆந்திரா பருப்பு பொடி தான் இது. இதை சுட சாப்பாடு இல்லை, இந்த பருப்பு பொடி போட்டுட்டு கீ போட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை ஆவுக்கா ஊறுகாய் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும், அப்படியும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இல்லை அந்த ஊறுகாவே நம்ம அந்த சாதத்தில் கலந்து சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வேறு ஊறுகாய் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். அப்படி ஒரு சூப்பரான எம்மியான ஆந்திரா பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. வெல்கம் டு பிரியராஜு கிச்சன். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் கிளிக் த பெல் பட்டன். தேங்க்யூ. லெட்ஸ் கோ டு வீடியோ. வெல்கம் டு பிரியா ராஜஸ் கிச்சன். நான் உங்களுக்கு பிரியா பேசுகிறேன். ஆந்திரா பருப்பு பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பொட்டுக்கடலை ஒரு மூணு அழகு, மூணு அழகுனா 600 கிராம்ஸ், அப்புறம் ஒரு 200 கிராம்ஸ் வந்து கொப்பரை தான் எடுத்துக்கணும், தேங்காய் போடக்கூடாது, இல்லைனா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அழகு உப்பு வந்து ஒரு 3 டீஸ்பூன் வச்சுருக்கேன். உங்களுக்கு உப்பு எப்படி தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 2 பெரிய பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன், தோல் எடுக்க வேண்டாம். அப்புறம் குண்டு மிளகாய் வந்து ஒரு 50 மிளகாய் வச்சுருக்கேன். இட்லி பொலி அளவுக்கு காரமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் எம்மியாக இருக்கணும், அதனால் ஒரு 50 மிளகாய் வச்சுருக்கேன். உங்களுக்கு அதே மாதிரி உங்கள் காரம் எப்படியோ அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. வறுக்கிறதுக்கு நெய் கொஞ்சம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நெய் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் வாணலியில் இப்போது நம்ம கொப்பரையை வறுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கையை விடாமல் கிளறிட்டே இருங்க. அது ஒரு நல்ல கோல்டன் கலரில் வந்த உடனே, ரெட் அண்ட் கோல்டன் கலரில் வந்த உடனே நம்ம இதை இறக்கிடணும். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டான பதம் வரும். இந்த மாதிரி கலர் ப்ரௌன் கலரில் வந்த உடனே நம்ம இதை தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் பொட்டுக்கடலையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கையை விடாமல் கிளறிக்கிட்டே வாங்க. பொட்டுக்கடலை வந்து ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கு, அதனால் இது வந்து எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு, வளர்ந்து வர குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது, இது இடுப்புக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லது, அதனால் இதை அவங்களுக்கு முக்கியமாக நம்ம கொடுக்கணும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு இதை நாங்கள் சாப்பாடில் இந்த மாதிரி கலந்து கொடுத்து அனுப்புங்க, இல்லை சைட் டிஷ்ஷாக தோசைக்கு இட்லிக்கு எதுக்கு கொடுத்து அனுப்பினாலும் அது அவங்க அடிக்கடி இதில் உணவில் சேர்த்துக்கிட்டால் பொட்டுக்கடலை நிறைய சேர்ந்தால் அவங்க உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. இது ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதால அவங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது வைஷாஸ்க்கு தெரியும் இந்த பொடி பற்றி, அப்புறம் சென்னையில் பாரிஸில் நேஷனல் பவனில் ஹோட்டலில் சாப்பிட்டவங்களுக்கும் இதை பொடி பற்றி நல்லா தெரியும். அது இந்த பொடிக்காகவே அங்கே போய் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, அந்த பொடி அங்கே சேல்ஸும் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப கலர் மாறக்கூடாது, கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம இதை வாணலோடு நம்ம அதை இறக்கிடலாம். அந்த சூடு வாணலோடு அப்படியே இருந்தால் தான் கொஞ்சம் ரோஸ்ட்டாக இருக்கும், ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ நம்ம வந்து இது கலர் நல்லா மாறிடுச்சு, ரொம்ப கலர் மாறாமல் லைட்டாக மாறி இருக்கு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். அடுத்து வேறு ஒரு கடாயில் மிளகாவையும் 1 டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கையை விடாமல் கலருக்கிட்டே ரெட் அண்ட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது ஆந்திரா ஃபேமஸ் அல்ல, ஆந்திராவில் எங்கே எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ரைஸ் சாப்பிடும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த பொடியும் நெய்யும் கண்டிப்பாக வைப்பாங்க. பாருங்கள் இப்போது கலர் மாறிடுச்சு, ரெட் அண்ட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக நம்ம சூட் ஆற வச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து ஒரு ஜாரில் மிளகாவையும் கல்லுப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிக்கிட்டு அதுலேயே கொப்பரையை ஆட் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்தளவுக்கு ஃபைன் பவுடராக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் வாங்கிடலாம். வாங்கிட்டு பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே ஃபுல்லாக நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சிக்கிட்டு எந்த பவுலில் நம்ம மிளகா வாங்கினோமோ அதுலேயே இந்த பவுடரையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஜாரில் கொஞ்சம் பவுட்ரு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பவுட்ரு போட்டுவிட்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாற்றி மாற்றி எல்லா பவுடரையும் பூண்டையும் மாற்றி மாற்றி போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வாங்கிட்டு நல்லா கலரை விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக எம்மியான ஆந்திரா பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பொடியை நல்லா சூடு ஆற வச்சுட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. அடுத்து இந்த பொடியை பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்களும் இந்த பொடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய் பாய்.